அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை பிரயாணிகள் காலத்தில் ஒரு நாள் மாலை மகேந்திர தடாகத்தின் கரை வழியாக சென்ற ராஜபாட்டையில் பிரயாணிகள் இருவர் காஞ்சி மாநகரை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் ஆரடி உயரத்திற்கு மேல் வளர்ந்திருந்த ஆஜானுபாகு காவி வஸ்திரம் தரித்த பௌத்த சந்நியாசி அவருடைய முகத்தோற்றமானது அன்பையோ பக்தியையோ உண்டாக்குவதா இல்லை ஒருவித அச்சத்தை ஊட்டுவதா இருந்தது அவர் பெயர் நாகநந்தி இன்னொரு பிரயாணி கட்டமைத்த தேகமும் களை பொருந்திய முகமும் உடைய பதினெட்டு பிராயத்து இளம் பரஞ்சோதி என்பது அவன் பெயர் பிரயாணிகள் இருவரும் வெகு தூரம் வழி நடந்து பொற்றவர்களாக காணப்பட்டார்கள் தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பரஞ்சோதி கேட்டான் அதோ என்று சன்னியாசி சுட்டிக்காட்டிய திக்கில் அடர்ந்த மரங்களுக்கு இடையிடையே மாட மாளிகைகளின் விமானங்கள் காணப்பட்டன அப்படியானால் நான் சற்று உட்கார்ந்து வருகிறேன் அவசரமானால் தாங்கள் முன்னால் போகலாம் என்று சொல்லி பாலிபன் கையிலிருந்த மூட்டையையும் தடியையும் பாதை ஓரமாக கீழே வைத்துவிட்டு ஏரியை பார்த்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தான் ஏன் என்னோடு வருவதற்கு உனக்கு பிடிக்கவில்லையா அல்லது என்னையே பிடிக்கவில்லையா என்று கேட்டார் புத்தபிட்சு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கோரிய பரஞ்சோதி மூட்டையையும் தடியையும் எடுத்துக்கொண்டு அவனை தொடர்ந்து நடக்கலானான் அவனுக்கு புத்த பிக்ஷுவை பிடிக்கவில்லைதான் வழிப்பயணத்தில் பாதி வழியில் வந்து சேர்ந்து கொண்டவர் இந்த பிக்ஷு ஆனால் இந்த தான் மதியம் பரஞ்சோதியை கடிக்க வந்த ஒரு சர்ப்பத்திடமிருந்து இவனை காப்பாற்றினார் அந்த நன்றிக்கடனுக்காகவே கூட நடந்தான் இருவரும் வேக வேகமாக விரைந்து சாலையில் ஒரு முடுக்க திரும்பினார்கள் எதிரே காஞ்சி மாநகரின் தெற்கு கோட்டை வாசல் தெரிந்தது ஆனால் கோட்டை வாசலின் பிரம்மாண்டமான கதவுகள் மூடியிருந்தன கோட்டை மதலை சேர்ந்தால் போல் பெரிய அகலி இருந்தது அதன் அகலம் சுமார் நூறு அடி இருக்கும் குனிந்து பார்த்தால் கிடுகிடு பள்ளமாயிருந்தது அடியில் இரண்டு நிறமுள்ள ஜலம் காணப்பட்டது அகலியின் மேல் குறுகலான மரப்பாலம் காணப்பட்டது அது கோட்டை வாசல் வரை சென்றது பாலத்தை தாண்டி கோட்டை வாசல் அருகில் அவர்கள் வந்தார்கள் கோட்டை கதவு மூடியிருக்கிறதே இனி எப்படி உள்ளே செல்வது என்றான் பரஞ்சோதி புத்தபிக்ஷு நாகநந்தி புன்னகைத்தபடி கோட்டை வாசல் கதவருகில் சென்றார் அங்கே ஒரு சேமக்கலம் கட்டி தொங்கிற்று பக்கத்தில் ஒரு கட்டையும் கிடந்தது கட்டையை எடுத்து சேமக்கலத்தில் ஒரு தட்டு தட்டினார் சன்னியாசி மேலே இருந்து யாரங்கே என்று குரல் கேட்டது கோட்டை வாசலின் மேல் மாடத்திலிருந்து ஒருவன் எட்டி பார்த்தான் இருட்டி விட்டபடியால் அவன் முகம் தெரியவில்லை மருதப்பா நான் தான் நாகநந்தி என்று சாமியார் சொல்லவும் மேலே இருந்து எட்டி பார்த்தவன் தாங்களா இதோ வந்துவிட்டேன் அடிகளே என்று கூறிவிட்டு மறைந்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் கோட்டை கதவின் தாழ் திறக்கும் சத்தம் கேட்டது கதவில் ஒரு மனிதர் உள்ளே புகக்கூடிய அளவு துவாரம் தோன்றியது நாகநந்தி அந்த துவாரத்திற்குள் புகுந்து சென்று பரஞ்சோதியும் கையை பிடித்து உள்ளே அழைத்துக் கொண்டார் மறுபடி கதவின் துவாரம் அடைக்கப்பட்டது பரஞ்சோதி உள்ளே போனதும் நகரின் பக்கம் பார்வையை செலுத்தினான் பிரமித்து போனான் பரஞ்சோதி இதுவரையில் அவ்வளவு பெரிய நகரத்தை பார்த்ததே கிடையாது எனவே பார்த்தது பார்த்தபடி ஸ்தம்பித்து நின்றான் புத்த சந்ந்நியாசி நாகநந்தி கதவை திறந்த காவலனை பார்த்து மருதப்பா நகரில் ஏன் கலகலப்பு குறைவாயிருக்கிறது கோட்டை கதவு இதற்குள் ஏன் சாத்தப்பட்டது ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் நன்றாக தெரியவில்லை சுவாமி இன்று காலையிலிருந்து நகரம் ஒரே கோலாகலமாய்தான் இருந்தது ஆயனச்சிற்பியாரின் மகள் சிவகாமி அம்மையின் நடனம் இன்றைக்கு சக்கரவர்த்தியின் சபையில் அரங்கேறுவதாக இருந்தது என்று காவலன் சொல்லிக் கொண்டிருந்த போது பரஞ்சோதி இடை மறித்து யார் ஆயனச்சிற்பியாரா என்று கேட்டான் ஆமாம் என்று காவலன் கூறி பரஞ்சோதியை உற்று நோக்கிவிட்டு அடிகளே இந்த பிள்ளை யார் என்று பிக்ஷுவை பார்த்து கேட்டான் இவன் என் சிஷ்யன் நீ மேலே சொல்லு சிவகாமியின் அம்மையின் நடனம் அரங்கேறுவதாக இருந்தது பிறகு சபை கூடி அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்ததாம் பாதி நடந்து கொண்டிருக்கையில் யாரோ தூதுவர்கள் வெகு அவசர செய்துடன் வந்திருப்பதாக தெரிந்ததாம் சக்கரவர்த்தியும் அவரது மகன் குமார சக்கரவர்த்தியும் மந்திரி மண்டலந்தாரும் கூட இழந்து போய்விட்டார்களாம் நாட்டியம் நடுவில் நின்று போய்விட்டதாம் அஸ்தமித்ததும் கோட்டை கதவுகளை அடைக்கும்படி எனக்கு கட்டளை வந்தது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் யுத்தம் ஏதாவது வரக்கூடுமோ என்னவோ ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்யக்கூடிய அரசன் இந்த பூமண்டலத்திலேயே இப்போது கிடையாதே என்று தனக்குத்தானே பேசி வேந்தபடி மருதப்பன் மீண்டும் அவன் இடத்திற்கு சென்றான் திரும்பி பரஞ்சோதி கேட்டார் உன்னுடைய உத்தேசம் என்ன என்னுடன் வரப்போகிறாயா இல்லை சுவாமி நான் நாவுக்கரசர் மடத்துக்கே போய்கிறேன் வேறு எங்கேயும் தங்க வேண்டாம் என்று என் தாயாரின் கட்டளை என்று சொல்லிவிட்டு நாகநந்தியிடம் விடைபெற்று கொண்டான் பரஞ்சோதி அக்காலத்தில் தென் தேசத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியது காஞ்சிமா நகரம் அந்நகரின் வீதி ஒவ்வொன்றுமே தேரோடும் வீதியைப் போல் விலாசமாக இருந்தது வீடுகள் எல்லாம் மாளிகைகளாகவே இருந்தன வீதிகளில் ஜே ஜே என்று போவோரும் வருவோருமாய் ஏக கூட்டமாய் இருந்தது பரஞ்சோதி அளவில்லா வியப்புடன் மேற்கூறிய வீதி காட்சிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு போனான் ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் நின்ற இடங்களிலெல்லாம் சிவகாமி அம்மையின் நடன அரங்கேற்றம் நடுவில் நின்று போனதை பற்றியும் கோட்டை கதவுகளை சாத்தும்படி கட்டளை பிறப்பித்திருப்பதை பற்றியுமே பேசிக்கொண்டிருந்ததை அவன் கேட்டுக்கொண்டே நடந்தான் இதற்கு மத்தியில் ஜனங்களிடம் ஆங்காங்கே நாவுக்கரசர் மடத்துக்கு வழி கேட்டுக்கொண்டு அதன்படியே நடந்தான் அப்போதுதான் அவன் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய நிகழ்வு ஒன்று நடந்தது அவன் நடந்து கொண்டிருந்த பாதையில் திடீரென்று கோயில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூக்குரல் எழுந்தது வீதியில் பலரும் அங்கும் இங்கும் கதிகலங்க ஓடினார்கள் ஊரே அல்லோல் கல்லோலமாகிவிட்டது பரஞ்சோதி ஒரு கணம் திகைத்து நின்றான் தானும் ஓட வேணுமா எந்த பக்கம் ஓடுவது என்று அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தபோதே அவன் கண்ணுக்கு எதிரே நடந்த சம்பவங்களை அவன் கண்கள் கவனித்தன தெருவில் அவனுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு ஒன்று சென்று கொண்டிருந்தது அதில் சௌந்தரிய தேவதை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் அவளுடைய தந்தையென தோன்றிய பெரியவர் ஒருவரும் இருந்தார்கள் பல்லக்கை தூக்கிச் சென்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் எழுந்த கூச்சலையும் கோலாகலத்தையும் கேட்டுவிட்டு பல்லக்கை கீழே வைத்துவிட்டு நாலா பக்கம் சிதறி ஓடினார்கள் அதே சமயத்தில் அவனுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் மதங்கொண்ட யானை ஒன்று பூமி அதிர ஓடி வந்தது பரஞ்சோதி ஒரு கணம் தயங்கி நின்றான் அடுத்த கணத்தில் அவனது கையில் இருந்த மூட்டையை கீழே வைத்துவிட்டு அவசரமாக விழ்த்தான் அதற்குள் இருந்த வேல்முனை எடுத்து தன் கையில் வைத்திருந்த தடிமானியில் செருகி பொருத்தி தன் முழு பலத்தையும் கொண்டு வேலை வீசினான் யானை பயங்கரமாக ஒருமுறை பிளிறிற்று துதிக்கையால் வேலை பிடுங்கி காலின் கீழே போட்டு மிதித்தது பிறகு வேலை இருந்த வாலிபன் பக்கம் திரும்பிற்று யானை தன் பக்கம் திரும்பியதைக் கண்ட பரஞ்சோதி பள்ளக்கிழந்த திசைக்கு எதிர் திசையாக வேகமாக ஓடத் தொடங்கினான் யானை அவனை தொடங்கியது பரஞ்சோதி கண்ணில் தன்பட்ட சந்து பொந்தெல்லாம் திரும்பி பார்க்காமல் ஓடிய பிறகு மறுபடியும் ஒரு விசாலமான பெரிய வீதியில் தான் வந்திருப்பதை கண்டான் தனக்கு எதிரே ஐந்தாறு யானைகள் மாவோத்தர்களால் ஏவப்பட்டு விரைவாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து தெருவின் கோரத்தில் ஒதுங்கினான் மத யானையை கட்டுக்குட்படுத்தி அழைத்துச் செல்வதற்காகவே இந்த யானைகள் போகின்றன என்பதை ஊகித்துணர்ந்தும் ஓடுவதை நிறுத்தி மெதுவாக நடக்கலானான் பரஞ்சோதி கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் களைத்துப் போயிருந்தான் கால்கள் தளர்ந்து தடுமாறின வீதி ஓரத்தில் காணப்பட்ட சுமைதாங்கியோருகில் சென்று அதன் மேல் உட்கார்ந்தான் ஆசுவாசப்படுத்தி கொண்டான் சீவிகையில் வீற்றிருந்த இளம்பெண்ணின் முகமும் பெரியவரின் முகமும் பரஞ்சோதியின் மணக்கண் முன்பு தோன்றின ஆம் அவர்களுக்கு ஆபத்து வந்து கூட விடக்கூடாது என்றுதானே அவன் வேலை எடுத்து வீசினான் அவர் யாராக இருக்கலாம் ஒருவேளை அரங்கேற்றம் தடைபட்டது குறித்து ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்தார்களே அந்த சிவகாமிதானோ அந்த இளம் பெண் இவ்விதம் சிந்தித்த வண்ணமாய் பரஞ்சோதி சுமைதாங்கியின் மீது சாய்ந்தான் அவனை அறியாமல் அவனுடைய கண்ணிமைகள் மூடிக்கொண்டன அப்படியே தூங்கிப் போனான்